அண்ணன் இங்கே முத்தரசன் அவர்கள் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிடுறார் மோடி, அவர் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார், அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே அப்படின்னு தோன்றும். அதுக்கு விளக்கமும் சொன்னார், எப்பேற்பட்ட நடிகர் நரேந்திர மோடி, நடிகர் திலகம்ங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நடிகர் திலகங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தது, அவர் இன்டர்நேஷ்னல் நடிகர், தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் கொடுத்தது, பாவம் சிவாஜி கணேசன், அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன பட்டம் அது. இவர் அடிக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது இந்திய உலக அளவில், அவருக்கு வேற ஏதாவது பட்டம் நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க. எம்ஜிஆருக்கு தான் கலைஞர் ஒரு பட்டம் கொடுத்தார், அப்போ அது ஒரு தகவலுக்காக சொல்றேன், தப்பா எடுத்துக்கூடாது, அது பொருத்தமா இருக்குமான்னு யோசிக்கணும், அதுக்காக சொல்றேன். அது அவங்க அரசியலுக்காக சொன்னது, அது இந்த காலத்தில் அது பொருத்த சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். உலகமகா எத்தர் திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார், எல்லாத்தையும் ஏய்க்கிறது, அது அவருக்கு அவங்க அரசியலுக்காக கொடுத்தது. ஆனால் இவர் எல்லோரையும், இந்துக்களையும் ஏய்க்கிறார், கிறித்தவர்களையும் ஏய்க்கிறார், முஸ்லீம்களையும் ஏய்க்கிறார், தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட ஏய்க்கிறார், பிஜேபிக்காரங்களையும். இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் இனி எவரும் பிறக்க முடியாது. அதில் ஒரு நடிப்பில் ஒன்று தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவது. அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? இந்த பதிப்புரையிலத்தோட ரவிக்குமார் ஒன்றை சொல்லியிருக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அது. எப்படி இந்த சட்டத்தை அவர்கள் செயலிழக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். ஒரு பாயிண்ட் வந்து, சட்டத்தை இவர்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை, இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று நேரடியாக இவர்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள், வேறு எப்படி இதை செய்கிறார்கள், ரெண்டு வகையில் செய்கிறாங்க, மூணு வகையில் செய்கிறாங்க சொல்கிறார். ஒன்றும் ரெண்டு வகையில், ஒன்று அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டத்தில் நிறைய திருத்தங்களை கொண்டு வர்றாங்க, அதன் மூலமாக சட்டத்தினுடைய வலிமையை நீர்த்து போக செய்தல், டைலூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ 370 வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க, இது அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. இது ஜம்மு காஷ்மீர், அதுக்கு இருந்த சிறப்பு தகுதி, அதை உடைச்சி யூனியன் பிரதேசங்களாக கொண்டு வந்தாங்க. சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இது அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, வேற மதங்களை சார்ந்தவர்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை தருவோம், இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஏராளமான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதார அளவுகோல் கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று, எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க அந்த அளவுகோலை கொண்டு வராங்க, இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு பொருந்தும், இதுதான் கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கு. சோசியலி எஜுகேஷ்னலினா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூக பிரிவினர், அது யார், பேக்வர்ட் கிளாஸஸ். யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சியும் பேக்வர்ட் கிளாஸ் தான், ஏன்னா சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட். ஓபிசியும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ் தான். இதில் எஸ்சி எஸ்டியை தனித்து பிரித்து சொல்லுவதற்காகத்தான் மற்றவங்களை ஓபிசின்னு சொல்கிறாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ்சி எஸ்டினாலும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம், அதனால தான் மற்றவங்களை ஓபிசின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு தருவது, சமூக ரீதியாக யார் பின்தங்கியவர்கள், சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்கள், நீ இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த தொழிலை செய்யக்கூடாது, இந்த வருமானத்தை நீ பெறக்கூடாது,
உனக்கு வருமான வரம்பு என்பதே கிடையாது, உன்னுடைய உழைப்புக்கு ஊதியம்ங்கிற நிர்ணயமே கிடையாது. நீ இந்த உடை உடுத்தக்கூடாது, இந்த நகைநணியை அணியக்கூடாது, இந்த உணவை உண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சோசியலி டிப்ரெஸ்ட் சப்ரெஸ்ட், அதனால பேக்வர்ட். எஜுகேஷனலி கல்வி மறுக்கப்பட்டதனால்தான் இவன் எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருக்கிறான். கல்வி மறுக்கப்பட்டது யார் யாரு? எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லை, ஆண்ட பரம்பரையும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். பெண்கள் அனைவருமே கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தும், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். ஆனால் மோடி அரசு, நீ என்ன வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுவேன், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள், சட்டம் கொண்டு வந்தார்கள். இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்கிறார்கள். இன்னொன்று என்னன்னா, த்ரூ ஜுடிஷியரி, நீதிமன்றங்களின் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் கடல், அதில் ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்ல முடியும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை விவரத்தை சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை கொண்டு வந்து அங்கே அமர வைத்து அவர்கள் இவர்கள் விரும்புவதைப் போல புதிய விளக்கங்களை தந்து அரசமைப்பு சட்டத்தின் தன்மையை அதனுடைய தொலைநோக்கு பார்வையை நீர்த்து போக செய்கிறார்கள். இதுவும் ஒரு ஆபத்து. நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை தூக்கி போடுன்னு சொல்கிறவனு இருக்கிறான் பிஜேபியில். கர்நாடகாவில் ஒருத்தன் பேசினான், ஒரு எம்பியே பேசினான், நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி அறிவோம் அப்படின்னு சொன்னான். காசியில் ஒரு குழு அறிவிச்சது, சங்கராச்சாரியார் பெயரில் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு அறிவித்தது அடுத்த முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார், அவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும். அவங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு டிராப்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த தேசிய கொடி இருக்காது, ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட காவிக்கொடி தான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறைதான் இருக்கும். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் இங்கே வாழலாம், ஓட்டு போட உரிமை கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் சட்டத்தில் கொண்டு வந்து அதை அறிவித்து பிரகடனமும் செய்தார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டுமல்ல, அதனுடைய சங்பரிவார அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகின்றன. அந்த ஒரே நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்தல் அல்லது தூக்கி எறிதல். ஏன் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் இயல்பாகவே மதசார்பின்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சில சக்திகள், மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள், ஆர்எஸ்எஸ் வலிமை பெறுகிற ஒரு சூழலும் வரலாம். அப்படி வந்தால் இந்த நாடு என்னாகும் என்கிற கவலை அந்த மிசாவை நடைமுறைப்படுத்திய போதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்டி பார்க்கிற போதே வியப்பாக இருக்கிறது. தோழர்களே, அமெண்ட்மெண்ட் செய்து திருத்தம் செய்து, இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு டெஃபினிஷன் பிரியாம்பில்ல, அப்போ மூன்று சொற்களால் அதை டிஃபைன் பண்ணுறார், சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுதான் யூனியன் கவர்மெண்ட். டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த மூணு வார்த்தைக்கு இடையில ரெண்டு வார்த்தை செருகி ஐந்து வார்த்தையாக மாற்றுகிறார், சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். செக்யூலர் மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் சமதர்மம், இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் கண்ணை உறுத்திட்டு இருக்கு.
இந்த ரெண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்றுதான் சுப்பிரமணிய சாமி வழக்கே தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில். அண்மையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் நீக்க முடியாது. சில நேரங்களில் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள். இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரையறுத்தது. என்ன பேசிக் ஃபேக்டர்? செக்யூலரிசம், அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளுள் அடிப்படை கூறுகளுள் முதன்மையானவை செக்யூலரிசம். புளூரலிசம், பன்மைத்துவம். எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம், எத்தனை கடவுள்களும் இருக்கலாம், எத்தனை மொழிகளும் பேசலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த பன்மைத்துவம், புளூரலிசம். ஃபெடரலிசம், மாநிலங்கள் தனியே அரசுகளை கொண்டிருக்கலாம், டெல்லியிலும் ஒரு அரசு இருக்கலாம், ஒன்றிய அரசு, இவர்களுக்கு இடையிலே ஒரு கூட்டாட்சி தத்துவம் இயங்க வேண்டும். ஃபெடரலிசம், செக்யூலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம், இந்த மூணு மிக முக்கியமான கூறுகள், பேசிக் ஃபேக்டர்ஸ். அதற்கடுத்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த ஏழு சொற்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்து கட்டி காப்பாற்றி வைத்திருக்கிறது. நாம் பார்க்கிற இன்றைய இந்தியா இந்த ஏழு தூண்களில் நிறுவப்பட்டவைதான். இந்த ஏழு தூண்களையும் அடித்து நொறுக்க துடித்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். அதிலே மிக முக்கியமாக இந்திரா காந்தி அம்மையாரால் இங்கே திணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இரண்டு சொற்கள் சோசலிஸ்ட், செக்யூலர். இதனால்தான் இந்தியாவுக்கு அவர்களால் பெயரை மாற்ற முடியவில்லை, இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்க முடியவில்லை. ஆகவே அவர்களின் அல்டிமேட் எய்ம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது இல்லை, அடுத்தடுத்து பிஜேபியிலிருந்து பிரதமரை உருவாக்குறது இல்லை, இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும், இந்து ராஷ்டிரா அல்லது இந்துஸ்தான் அல்லது அவர்கள் விரும்புகிற இந்து என்கிற சொற்றுடருடன் கூடிய ஒரு தேசம். இந்த அரசாங்கத்திற்கு ஸ்டேட் ரிலீஜன், மதம், அரச மதம் அறிவித்தாக வேண்டும். இது ரெண்டும் தான் உங்களுடைய நோக்கம். சும்மா எலெக்ஷன் நின்று ரெண்டு பேர் யார் பிரதமர், நம்ம 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு ஆட்சியிலிருந்து சுகபோகமாக வாழணுங்கிறதல்ல ஆர்எஸ்எஸ்காருடைய நோக்கம். சராசரி அரசியல்வாதியாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் கருதிவிடக்கூடாது. அவன் மற்றதெல்லாம் வெறும் எலெக்ஷனில் 10 சீட்டு கிடைச்சா போதும் அல்லது ஆட்சிக்கு வந்தால் போதும் நினைக்கிறது வெறும் எலக்டோரல் பர்பஸ், அவ்வளவுதான் தேர்தல் நோக்கம். அவர்களின் நோக்கம் தேர்தலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான், அந்த கோட்பாடுகள் தான் செக்யூலரிசம், சோசலிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம். இதுதான் மிக முக்கியமானவை. இதை திருத்தணும், அதுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து போதிய ஆதரவு நிலை இல்லை. என்னன்னா ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கு இடையில, ராஜ்யசபாவில் அவனுக்கு எனஃப் நம்பர் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கங்கே பிஜேபி அல்லாத கட்சிகளும் ஆட்சிக்கு வராங்க. இப்போ இங்கே திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, தெலுங்கானாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ். இப்போ இங்கெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வரும்போது அவங்களுக்கு தனி பெரும்பான்மையோடு எந்த சட்ட மசோதாவையும் நிறைவேற்ற முடியாது. இப்போ கான்ஸ்டிடியூஷனில் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சம். ரெண்டு அவையிலையும் உங்களுக்கு அப்ரூவல் வரணும், அதுவும் 2/3 மெஜாரிட்டி வரணும். கான்ஸ்டிடியூஷனில் கை வைச்சாக்க 2/3 ஆதரவு இருக்கணும். ரொம்ப கடினமானது. இந்த மாதிரி சிக்கல் இருப்பதனால் ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அதுக்கு தான் அவன் விரும்புகிறான். இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநில கட்சிகள் இருக்கிறதுனால தானே நம்ம ஆட்சி வர முடியல.
இந்தியா முழுக்க ஒரே கட்சி ஒரே ஆட்சி. இதையெல்லாம் கொண்டு வருவது அவர்களின் அல்டிமேட் எய்ம். அதற்கு தடையாய் இருப்பது கான்ஸ்டிடியூஷன். இதை தூக்கி எறிய வேண்டியதுதான் அவர்களது இறுதி இலக்கு. இதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம், இதுதான் சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம், அந்த ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியின் நோக்கம். இதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி புரிந்து கொண்டு போகிற இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை துயர்த்தி பிடிக்கிறார். ஏன் நாம் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம் அல்லது காங்கிரஸ் கட்சியோடு திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்பதற்கு இதிலிருந்து உங்களால் பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் எதை முதன்மையானது என்று நாம் முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியாது. பழைய இந்தியாவை உடைப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் பழைய இந்தியாவை உடைத்துவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆயுதத்தை நம்ம இடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் தான் அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் 100 விழுக்காடு இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தால் சமத்துவ இந்தியா உருவாகிவிடும், சகோதரத்துவ இந்தியா உருவாகிவிடும். சகோதரத்துவம் இல்லையே அரசியல் மேடைகளை தவிர வேறு எங்கும் நம் இடத்திலே அண்ணன் தம்பி உறவே இல்லையே, அக்கா தங்கை உறவே இல்லையே, சகோதரத்துவ உறவே இல்லையே. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே 4 இஸ்லாமியர்கள் சுட்டு படுகொலை, மசூதிக்குள்ளே நுழைந்து இங்கு இந்து கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக அறிகிறோம் என்று கேட்டு அங்கே போய் வம்பிழுத்து வன்முறைக்கு வித்திட்டு மிகப்பெரிய தாக்குதல், துப்பாக்கிச்சூடு, படுகொலை, இதெல்லாம் அவர்களின் அரசியல் செயல் திட்டத்திலிருந்து வருவது. இந்து பெரும்பான்மைவாதத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிப்பது, சிறுபான்மை மக்களை எப்போதும் அச்சுறுத்தி அச்சத்திலேயே பயத்திலேயே பீதியிலேயே வைத்திருப்பது. முதல் உரையில புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். 1946 இப்போது உட்கார்ந்து படித்தேன். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ கூடிய அவையில் திடீரென்று அவரை அழைத்து பேச வைக்கிறார்கள். நாளைக்கு நாளை மறுநாள் தான் என்னை அழைப்பீர்கள் என்று நான் கருதி இருந்தேன். திடீரென்று என்னை அழைத்து விட்டீர்கள். எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன். 10 நிமிடத்தில் முடிக்க சொல்லி இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில தகவல்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று பேசும்போது சொல்லுகிறார். அப்போது முஸ்லீம் லீக் அங்கே வரவில்லை. அவர்களை தவிர்த்து இந்த அரசியல் நிர்ணய சபை கூடியிருக்கிறது. அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுத போவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது நல்லதல்ல. அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும், இல்லையேல் நாடு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதை அவர் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு அதிகாரத்தை வழங்குவது எளிது, ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம். அதில் எட்மண்ட் பேசி இதெல்லாம் சொல்றார். எட்மண்ட் பர்க், எத்தனை எத்தனையோ சாதிகளும் சமய கோட்பாடுகளும் இருப்பினும் நாம் ஒன்றுபட்ட மக்களாக ஆவோம் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்ற முஸ்லீம் லீக்கின் கிளர்ச்சி இருந்த போதிலும் ஒரு நாள் முஸ்லீம்களிடையே போதுமான தெளிவு ஏற்பட்டு ஒன்றுபட்ட இந்தியாவே தங்களுக்கும் நல்லது என்று அவர்கள் சிந்திக்க துவங்குவார். ஒரு நம்பிக்கையை சொல்றார். முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்கிறாங்க, ஆனால் ஒரு நாள் அவங்க நிச்சயமா உணருவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு, எப்படி ஆயினும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்குள் முஸ்லீம் லீக் வருவதை இந்த தீர்மானம் எவ்வாறு தடுக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் ஒருத்தர் பீகார் பிரதம மந்திரி பேசினார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறார். அதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார். அதை ஒட்டி பேசுகிறார், இது எப்படி ஆயினும் முஸ்லீம் லீக்கை வெளியில் வைப்பதே அதன் விளைவாக இருக்கும் என்று கருதுகிறேன். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க, அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி வெளியே வைக்கக்கூடாது. முஸ்லீம் லீக்கின் கருத்துக்களை முடிவுக்கு வரும் முன் முஸ்லீம் லீக்கின் கருத்துக்களை பெற முடியும், அவர்களை பெறணும், அவர்களை கேட்டு பெறணும். இந்த கருத்துக்களை கேட்காமல் செய்யக்கூடாது. இங்கே
மூன்று வழி இருக்கிறது. ஒன்று, ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் சரணடைந்து விட வேண்டும். இப்போ ரெண்டு தரப்பு அங்கே விவாதம் நடந்துட்டுருது, யுத்தம் நடந்துட்டுருது. ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் சரணடைந்து விட வேண்டும், இது முதல் வழி. அல்லது இரண்டு தரப்பும் பேசி தீர்வு காண வேண்டும், இது இரண்டாவது வழி. அல்லது வெளிப்படையான யுத்தம் என்பது மூன்றாவது வழி. நீங்கள் இங்கே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தால் மூன்றாவது வழியை தேர்வு செய்வதாக தெரிகிறது, ஒரு யுத்தத்தை நடத்துவதாக தெரிகிறது. இந்த யுத்தம் பிரிட்டிஷாருக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் போய் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அம்பேத்கர் எச்சரிக்கிறார், இந்து முஸ்லீம் பிரச்சனையை பலப்பிரயோகத்தின் மூலம் தீர்க்கும் திட்டம் எவர் மனதிலும் இருந்தால் இப்பிரச்சனைக்கு யுத்தம் மூலமாக தீர்வு காண்பது என்பதே அதற்கு பொருள். நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. அதாவது அவர்கள் சம்மதமின்றி தயாரிக்கப்படும் அரசியல் சாசனத்திற்கு அவர்களை சரணடைய வைப்பதாக, அவர்களை அடிமைப்படுத்த இந்த நாடு காலாகலத்திற்கும் ஈடுபட நேரிடும். அவங்களுக்கு வர உள்ள வளைக்காம, அவங்க கருத்தை கேட்காம, அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தித்தால் அது ஏற்புடையதாகாது. அப்பெல்லாம் நாடு பிரியல, பாகிஸ்தான் பிரியல. பிரியாதது முன்னாடி அவர் சொல்றார், அதிகாரத்தை வழங்குவது எளிது ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம் என்று எட்மண்ட் போக் கூறியதை நான் நினைவுபடுத்தி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அரசியலமைப்பு சட்ட அவை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமே நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமையை எட்டுவதற்கு அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இதில் நாம் எந்த ஐயமும் கொள்ள தேவையில்லை. எப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்! எல்லோரும் வந்து இஸ்லாமியர்களை விட்டுவிடக்கூடாது, முஸ்லீம் லீக்கை அழைக்க வேண்டும். இதுதான் ஒரு முதல்ல பேசுகிற பேச்சு. அதுக்கு பிறகு ஒரு கடைசியில் பேசுகிற பேச்சு ரொம்பவும் பிரமிப்புக்குரியதாக இருக்கிறது. அவரை கிண்டல் பண்ணுறாங்க, இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போதே கேலி செய்து சித்திரமெல்லாம் மிக பிரபலமான ஆங்கில நாளேடுகளில் அம்பேத்கரை கேலி செய்து கார்ட்டூன்லாம் வரைஞ்சாங்க. நான் நாடாளுமன்றத்தில் அதை எடுத்து காட்டி பயங்கரமான எதிர்ப்பை என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தேன். அப்போ எனக்கு பக்கத்திலிருந்து குரல் எழுப்பிய முதல் நபர் நம்முடைய ஒவைசி தான். நான் எழுந்திருச்சு படத்தை காட்டி பேசும்போது நான் அவைக்கு புதுசு, என்னை யாரும் சரியாக கவனிக்கலை, நான் என்ன சொல்கிறேங்கிறது யாருக்குன்னு தெரியல. இவர் என்னன்னு கேட்டார், காட்டினேன். உடனே அவர் எனக்கு ஆதரவாக ஓங்கி உரத்து ஒரு குரல் எழுப்பினார், இவர் என்ன சொல்றார், இது விவாதத்தை எடுத்துங்க. அந்த கார்ட்டூனை காட்டினேன், அந்த கார்ட்டூனில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒரு சிலபஸில் சேர்த்துருக்குறாங்க. என்றைக்கோ போட்ட கார்ட்டூன் இப்போ ஏன் நீங்கள் சிலபஸில் வைக்கிறீங்க? இதை யாரை இழிவுபடுத்துகிற முயற்சி? இதை வந்து இந்த புத்தகத்திலேருந்து இதை நீக்கணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் அடுத்து திங்கள் கிழமை அந்த விவாதத்தை எடுத்துக்கிட்டாங்க, அன்றைக்கி என்னால் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு. வழக்கம் போல் கல்யாணத்துக்கு வரலன்னு தம்பி கோச்சிக்கிட்டார். நம்ம சஜன் கல்யாணத்துக்காக கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு. அந்த விவாதத்தில் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. தோராட்டு கூட என்ன வருத்தப்பட்டு சொன்னார், நீங்கள் தான் அதை ரைஸ் பண்ணீங்க, டிபேட் நடக்கிற அன்றைக்கி உங்களை ஆளை காணுமேன்னார். தம்பிகள் கொடுக்குற அன்பு தொல்லைகள் இது ஒன்று, அன்றைக்கி கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி அவர் எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த சட்டத்தை இவர் வந்து காலதாமதப்படுத்துகிறாங்கன்னு நிறைய பேர் அப்போ வந்து விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் பேசினாங்க, இந்த பணியை முடிப்பதற்கு அரசியல் நிர்ணய சபை அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது என்று கூறப்பட்டது. பொதுமக்கள் பணத்தை விரயம் செய்து ஆமை வேகத்தில் பணியாற்றுவதாக குறை கூறப்பட்டது. இது ஆமை வேகத்தில் சொல்கிறார், ஆனால் நத்தையில் உட்கார்ந்து போகிற மாதிரி அம்பேத்கரை கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. நத்தைக்கு மேலே அம்பேத்கர் உட்கார்ந்து சவாரி செய்கிற மாதிரி, யாரோ நேருவோ யாரோ வந்து சாட்டையார் அடிக்கிற மாதிரி, ஜவஹர்லால் நேரு வந்து அம்பேத்கரை சாட்டையார் அடிக்கிற, ஏன் யார் லேட் பண்ணுற, சீக்கிரம் சட்டத்தை எழுதி முடிங்கன்னு. அதுக்கு அம்பேத்கர் விளக்கம் சொல்கிறாரு, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நான்கு நாடுகளில் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு உடனே அந்த கூட்டத்திலே அங்கேயே அந்த கடைசி உரையிலே சொல்கிறாரு. அமெரிக்காவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுத 4 மாதம் ஆச்சு, கனடாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் 2 வருஷம் 5 மாதம் ஆச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுத 9 ஆண்டுகள் ஆச்சு, தென்னாப்பிரிக்காவில் அரசியலமைப்பு சட்டம் எழுத 1 ஆண்டு தேவைப்பட்டது. இதில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவை விட நாங்கள் கூடுதலாக டைம் எடுத்துக்கிட்டோம். அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவில் உறுப்பு எண் ரொம்ப கம்மி, அமெரிக்காவில் மொத்தமே வந்து 7 உறுப்புகள் தான், அதாவது ஆர்டிகிள்ஸ் உறுப்புகள்னா ஆர்டிகிள்ஸ்,
ஒன்லி 7 ஆர்டிகல்ஸ். அவன்கிட்ட திருத்தமே இல்லை, சொன்ன உடனே எல்லாம் ஏற்றுக்கிட்டான், சட்டமாகி போச்சு, 4 மாதம் முடிஞ்சு போச்சு. கனடா நாட்டு அரசியல் சட்டத்தில் 147, ஆஸ்திரேலிய அரசியல் சட்டத்தில் 128, தென்னாப்பிரிக்க அரசியல் சட்டத்தில் 153. இதில் என்னென்னா அமெண்ட்மெண்ட்ஸ் யாரும் கொண்டு வந்து எல்லா உறுப்பினரும் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாம் மெம்பர்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா நான் வந்து அந்த சட்டத்தில் திருத்தம் கொடுக்கலாம், எனக்கு இந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை, இந்த வார்த்தை பதிலாக இந்த வார்த்தையை போடுங்க, இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கருத்தை மாற்றி இந்த கருத்தை போடுங்க, நான் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதை வந்து அவங்க எழுத்துக்கணும், அதுக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அது ஆளுங்கட்சி பெரும்பான்மையாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் இப்போ கொடுத்தோம்னா செல்லாத ஆக்கிடுவாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அங்கு அப்போ இருந்த உறுப்பினர்கள்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ்னால் 2475 அமெண்ட்மெண்ட்ஸ், 2475 அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள். அவ்வளவுக்கு இவர் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி வேண்டாததை விட்டு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பல நாட்கள் தேவைப்பட்டுச்சு. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆச்சுங்கிறத வந்து அம்பேத்கர் விளக்கி பேசுகிறார். இந்த அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்று நாம் சொன்னாலும் கூட இதற்கு முன்னால் இதை வந்து ஒரு டிராஃப்ட் ஆக்கி கொடுக்கறது ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பி என் ராவ். அவர் வந்து அட்வைசர், முதல்ல அவர் ஒரு மாடல் தயாரித்து அவர் கொடுத்துட்றார், அதுக்கு பிறகு தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி அவர் கொடுக்கும்போது அவருக்கு நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லிவிட்டு இந்த டிராஃப்டிங் கமிட்டி கூண்டது மொத்தம் 141 நாட்கள் தான். அதுக்கு பிறகு அதிலிருந்து எவ்வளவு காங்கிரஸுக்கு நன்றி சொல்கிறார், அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலனா இது வந்து இவ்வளவு சிறப்பாக வந்திருக்காதுன்னு. அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறார். அரசியல் அப்புறம் அதிலே தான் சொல்கிறார். அதில் வந்து ஏராளமான நமக்கு வந்து 395 உறுப்புகள் கடைசியாக வந்து முதல்ல கொடுக்கும்போது அவர் பி என் ராவ் கொடுக்கும்போது 243 ஆர்டிகல்ஸ், 13 ஷெட்யூல் இருந்துச்சு. விவாதம் பண்ணி முதல் தடவை அவங்க கொடுக்கும்போது 315 உறுப்பு அது மாறிச்சு, 8 அட்டவணைகளாக மாறிச்சு, 13-8 குறைஞ்சிருச்சு, 243-315 உயர்ந்து போச்சு. அப்புறம் திருத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது 386 ஆயிடுச்சு. இறுதியாக 395 ஆர்டிக்கல், 395, அமெரிக்காவில் 7 ஆர்டிக்கல், நம்ம இதில் 395 ஆர்டிக்கல். செக்ஷன் சொல்கிறோம் இல்லையா சட்டத்தில், கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல்னு சொல்கிறோம், செக்ஷன் தான் ஆர்டிக்கல். 305 ஆர்டிக்கல்ஸ், 8 அட்டவணை, அதில் அவங்க கொண்டு வந்தது 7635 திருத்தங்களை கொண்டு வராங்க அந்த அரசியல் சாசன வரைவு குழுக்கிட்ட, ஆனால் எடுத்துக்கிட்டு விவாதிச்சது வந்து 2475. இவ்வளவுக்கு அவர் விளக்கம் கொடுத்து அதையெல்லாம் அவர் வந்து நிறைவேற்றுகிறார். அதில் கடைசியாக இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம். மோடி ஆட்சிக்கு வருவார்னு அப்பவே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது, RSS ஆட்சிக்கு வரும் என்பது அப்போதே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது. அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம். ஓர் அரசியல் சாசனம் எவ்வளவு மோசமாக இருப்பினும் அதை செயல்படுத்துபவர்கள் தலைவர் நல்லவர்களாக இருப்பின் அது ஒரு சிறந்த அரசியல் சாசனமாக இருக்கலாம். இது பொதுவாக அவர் சொன்ன ஒரு கோட், ஒரு மேற்கோள். அரசியல் சாசனம் ஒரு தேசத்தின் ஆன்மாவை போன்றது, உயிர் மூச்சை போன்றது. ஆன்மானா உயிர் மூச்சு. ஒரு தேசத்தின் இறையாண்மைக்கான ஒரு உயிர் மூச்சு அது, சாவரின்டி அப்படிங்கறதான் இறையாண்மை. அப்படிப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர் விமர்சித்தும் பேசியிருப்பதை எல்லோரும் பேசுகிறோம். அதைத்தான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், அம்பேத்கரே அரசமைப்பு சட்டத்தை எரிக்கிறேன்னு சொன்னார், எரிக்கிற முதலாளாக இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம்னா,
இந்த சட்டம் நாம் நினைத்ததை நிறைவேற்றாமல் போனால் என்னாவது? ஒன்று, அதைவிட அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு கோவிலை கட்டி வைத்திருக்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே தெய்வத்தை குடியேற வைப்பதற்கு பதிலாக தெய்வம் குடியேறுவதற்கு முன்பே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்னாவது? கோயிலை கட்டுறோம், சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம், கடவுள் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம், யாகம் பண்ணி அந்த கடவுளுக்கு உயிர் ஊட்டுறோம். இதுதான் நடக்குது எல்லா இடங்களும், கும்பாபிஷேகங்கிறது அதுதான். தெய்வத்துக்கு பதிலாக அங்கே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம். அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம், டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறோம், நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு யார் அமர்ந்திருக்கிறார்கள்? இந்த அரசமைப்பு சட்டத்தை எதிராக பார்ப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிராக பார்ப்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்களா? இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை எதிராக காட்டினால் அம்பேத்கரை தெய்வமாகவே கருதுகிற கோடானு கோடி மக்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதான் பிரச்சனை. பெரியாரை நேரடியாக எதிர்ப்பவர்கள் ஏன் அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கவில்லை? பெரியார் பேசியதும் அம்பேத்கர் பேசியதும் முரண்பாடானவை அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் பேசியதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். அதனால்தான் இனம் இனத்தோடு சேரும் என்பதை போல அம்பேத்கரும் பெரியாரும் நண்பர்களாக இருந்தார்கள். நண்பர்களாக இருக்க முடிந்தது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அனைத்தும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். பெரியாரை தங்களின் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய சங் பரிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை எதிரி என்று சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வேறுபாடு, பெரியாருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் விமர்சனம் இல்லை. ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவுதான். மற்ற எல்லாவற்றிலும் இருவரும் ஒத்துப்போகிறார்கள். அப்படிப்பட்ட சனாதன எதிர்ப்பில் ஒத்துப்போகிற இரண்டு தலைவர்களில் பெரியாரை மட்டும் நேரடி எதிரி என்று சொல்லுவதற்கு அரசியல் ரீதியாக அல்லது தேர்தல் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்தால் அவர்களுக்கு கோடிக்கணக்கான தலித்துகளின் வாக்குகளை பெற முடியாமல் போகும். ரெண்டு காரணம். ஒன்று, நேரடியாக எதிர்த்தா இவங்க தொடர்ந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ தலித்துகள் ஓட்டு போட்டு தான் காங்கிரஸை உயிர் போட்டு வைத்திருக்கிறார்கள். அது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், இந்த சமூகத்தின் பெரும்பாலான வாக்குகள் காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கிறது. எங்கே கிடைக்கலையோ அங்கே அவங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியல. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் எனக்கு டைரக்டாக வேண்டாம்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலித்துகளின் ஓட்டு வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. அதனால தான் போய் காலத்தொட்டு கும்புறது, கான்ஸ்டிடியூஷனை கும்புறது. அம்பேத்கரை பெரியாரையாவது எதிர்த்து நிறுத்துகிறார்கள், அம்பேத்கரை அப்படியே விழுங்க பார்க்கிறார்கள். அதான் ரொம்ப ஆபத்து. எங்க தலைவருங்கிறான், இந்துத்துவ தலைவருங்கிறான், அது 100 விழுக்காடு திரிபுவாதம். அம்பேத்கரை விழுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள், அதுதான் ஆபத்து. ஜெய் பீம் என்கிறார்கள், அதுதான் ஆபத்து. பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், அதுதான் ஆபத்து. அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறதுனால பிஜேபி காரர்களோட போய் நின்ற முடியுமா? அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லுவதால் பிஜேபி காரர்களோடு சேர்ந்து நாம் முழக்கம் எழுப்ப முடியுமா? ஜெய் பீம் என்று பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் சொல்லுவதனால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்களா? அம்பேத்கர் பற்றிய புத்தகம் வெளியிடுகிறார்கள், நிறைய புத்தகங்கள். இளையராஜா கூட அதுக்கு முன்னுரை கொடுத்திருந்தார். ஏதோ ஒரு புத்தகத்துக்கு மோடியை பற்றி எழுதிய புத்தகம், அது மோடியை பற்றி எழுதிய புத்தகம். நிறைய புத்தகங்கள் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் வந்து அவ்வளவு 100 விழுக்காடு திரிபுவாதங்கள், 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். உண்மையை திரிச்சு எழுதுறது, வரலாற்றை திரிச்சு எழுதுவது, அம்பேத்கரை இந்துத்துவ தலைவராக காட்டுவது, இந்து மதத்தை பாதுகாத்த தலைவராக காட்டுவது, அதனால் தான் அவர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை, இஸ்லாத்துக்கு போகவில்லை என்று தவறான வரலாற்றை மக்களிடத்திலே பரப்புவது. ஆகவே அம்பேத்கர் பெயரை சொல்லுவதனாலேயே, அம்பேத்கர் பெயரில் புத்தகங்களை வெளியிடுவதனாலேயே
சங் பரிவார்களோடு கைகோர்த்து விட முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கரின் அரசியலுக்கு மிகப்பெரிய வலுவை வலிமையை அரசமைப்பு சட்டத்தில் நிறுவி காட்டியவர் இந்திரா காந்தி அம்மையார். காங்கிரசோடு நிற்க வேண்டியதும் ராகுல் காந்தியோடு கைகோர்க்க வேண்டியதும் இன்றைய வரலாற்று தேவை. இந்தியா பிளாக் உருவாவதற்கான ஒரு வரலாற்று தேவை இங்கிருந்துதான் உருவாகிறது. அவரால் தான் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்தியா முழுவதும் சாதாரண குடிமகனும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறான். திருமாவளவன் சொன்ன போது இது இந்தியா முழுவதும் போகவில்லை, ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்ததும் இன்றைக்கு அத்தனை பேரும் கான்ஸ்டிடியூஷனுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் என்று வருகிற போது அவர் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டார் இன் த பாலிடிக்ஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாத்தால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும், மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும், சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட புரிதலோடு நாம் அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிப்போம். யாரும் எந்த வதந்தியும் பரப்பலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, யாரும் எந்த விமர்சனமும் செய்யலாம். இந்தியா பிளாக் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தான் சிறுத்தைகளின் கூட்டணி. இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். இந்தியாவிலும் அடுத்த தேர்தலில் இந்தியா பிளாக் ஆட்சியில் இருக்கும் என்பதை சொல்லி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் களப்பணியில் இணைந்து நிற்போம், களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.